ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யா, இங்கே எல்லோரும் சேஃப் அண்ட் ஃபைனாக இருக்கோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி, அதாவது சென்னை ஸ்டைல் ப்ரான் தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெறும் சாதம், அப்புறம் சப்பாத்தி, தோசை கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டை விழுது இடிச்சுக்கலாம், இல்லை இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளஸ் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், இல்லை நார்மல் ரிஃபைன் ஆயிலும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக கடுகு உளுந்து, அப்புறம் வெந்தயம் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம், பிகாஸ் ப்ரான் வந்து ஹீட் இல்லையா. ஸோ அதனால் நான் வெந்தயம் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், லைக் ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருந்தால் போதும். அண்ட் இதில் கருவேப்பிலை போடும்போது ஆப்வியஸாக நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது கூடவே நான் வந்து ஒரு பெரிய சைஸை ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு வெங்காயம் தாங்க ஜாஸ்தியாக தேவைப்படும். எங்கள் மாமியார் வீட் சைடில் பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நல்ல எண்ணெயை ஊற்றி அப்படியே வதக்குவாங்க. வெறும் எண்ணெய், லைக் நம்ம இலையில் வைக்கும்போது எண்ணெய் தனியாக இது தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடுலேட் பண்ணி உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் ஹெல்தி ஸ்டைலாக எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணி நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு ரெண்டு எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தக்காளி வந்து அதில் பாதி நம்ம எடுக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா வெறும் நம்மளுக்கு அந்த தொகுக்கு தேவையான தக்காளி தான். லைக் நான் வந்து சின்ன தக்காளியாக இருந்தாலும் ரெண்டு எடுத்திருக்கேன், நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அண்ட் இது பாருங்கள், நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இது மூடி மூடி வச்சு வதக்கும் போது நமக்கு சாஃப்டாகும் அண்ட் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு குக் ஆகிடும். பார்த்தீங்களா, எண்ணெய் தனியாக தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு வதங்கணும். இந்த எண்ணெயிலேயே இது நல்லா சுருளை சுருளை இந்த இஞ்சி பூண்டு போட்டுட்டு நான் வதக்கணும். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைனா வந்து இடித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இடித்து போடும்போது நல்லா எசன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்னாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு வாசனம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி விடுங்க. இதோட மெயின் இது பார்த்திங்கன்னா, சைட் டிஷ் பார்த்திங்கன்னா லைக் நம்ம ரைஸ் வச்சுக்கலாம், இல்லை ரோட்டி வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைனா கொஞ்சம் செமி கிரேவியாக நம்மளுக்கு தேவைப்படும், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து சீரகத்தூளில் ஆட் பண்ணிக்கிறேன், லைக் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி நான் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து இந்த தூள் இல்லை அப்படின்னீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இதுதான் கணக்கு. நீங்கள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் மிளகாத்தூளுமே டப்பாவில் போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இல்லை, அதுக்காக வந்து நான் அந்த நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதை தண்ணி ஆட் பண்ணி பாருங்களேன், எல்லா டிஷ்ஷஸ்க்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் நேச்சுரல் ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து கிரேவி நல்லா திக் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லை, சாம்பார் ஆகட்டும், ரசம் ஆகட்டும், புளிக்குழம்பு வைக்கிறீங்க, வத்தக்குழம்பு வைக்கிறீங்க, எல்லா குழம்பு வெரைட்டிஸ்க்கும் இந்த மாதிரி கழனி தண்ணி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமே தவிர ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு, எண்ணெய் உங்களுக்கு தெரியுதா மேலே நல்லா பிரிஞ்சு வருது. இது எல்லாமே வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ப்ரானை நான் நரம்பு எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 400 grams ஆஃப் ப்ரான் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணிக்க போகிறோம். 400 to 500 grams ப்ரான் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 kilo தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். இது எப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசிக்கு முன்னாடி. ஸோ ஓகே, கொஞ்சம் இருந்தது அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எப்படி இங்கே எப்படின்னா ரொம்ப லாங்காக இருக்கும் மீட் ஷாப்ஸ் எல்லாம். ஸோ அதனால் நாங்கள் வாங்கி ஃப்ரீசரில் வச்சுருப்போம், அப்போ வேணுங்கிறப்ப எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிறது. பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் ப்ரான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஜம்போ ப்ரானில் நார்மல் ஸ்மால் ப்ரான் தான். இது ப்ரானோட டைமிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 minutes தான். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும்.
ரொம்ப சவு சவுன்னு இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் லைக் கம்மியான டைமிங். அதே மாதிரி தண்ணி நிறையா ஆட் பண்ணிடாதீங்க, பிகாஸ் ப்ரான்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் நம்மளுக்கு. பாருங்கள் நல்லா கடைசியாக மட்டும் பெப்பர் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியாக மட்டும் கொத்தமல்லி தலையை நல்லா தூவி விட்டுடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.